டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் வேக்கன்சி இஎஸ்ஐ எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சி பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் www.upsconline.nic.in அப்படிங்கிற வெப்சைட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா விசிட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து ஜாப் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பற்றின டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வீடியோ நம்மளோட சேனல் போட்டிருக்கோம், நீங்க பார்த்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சோ போஸ்டோட நேம் பாத்தீங்கன்னா நர்சிங் ஆபீசர். டோட்டலா 1930 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ ரிசர்வேஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பே ஸ்கேல் பாத்தீங்கன்னா லெவல் 7ல வருவீங்க. சோ நல்ல ஒரு பே ஸ்கேல் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெப்சைட்டை விசிட் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கணும். நர்சிங் ஆபீசர் போஸ்டுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி நீங்க கான்ஸ் இன் நர்சிங்னால முடிச்சிருக்கலாம், இல்லைனா ரெகுலர் கோர்ஸ் அதாவது நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு கண்டிப்பாக நம்மளோட தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். எனி ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் போதும். அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் நர்சிங் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ஃபினிஷ் பண்ணி நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். பட் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த 1 இயரும் பார்த்தீங்கன்னா 50-bedded ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 25 rupees தான் வந்து ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27/3/2024 வர டைம் இருக்குது. 7ஆம் தேதி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்குது. அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் வந்து www.upsconline.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணி 27/3/2024 முன்னாடி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், சிபிடி எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் இருக்கும். ஸோ 2 hours உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து ஈக்குவலான மார்க் இருக்கும். நீங்கள் ஆப்ஜெக்டிவ் டைப்ஸில் தான் கொஸ்டின் இருக்கும், அதாவது 4 answers கொடுத்து 1 சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் எக்ஸாம் இருக்கும், பட் ராங் ஆன்சருக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டருமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களில் யாருக்காவது வேணும், நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீட்டெயில்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வெப்சைட்டில் போய் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.